அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம். இன்று 6/5/2022 சுபக்ருது வருடம் சித்திரை மாதம் 23 தேதி வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. சூரிய உதயம் 6:55 நிமிடம். சூரிய லக்னம் மேஷம். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம். மேசம் ராசி நண்பர்களே, இன்று உங்கள் ஆற்றலை குறைக்கும் விதத்தில் உங்கள் மனதில் அவநம்பிக்கையான உணர்வுகள் தோன்றும். நம்பிக்கையுடனும் உற்சாகத்துடனும் செயல்பட்டால் நீங்கள் சாதகமான பலன்களை பெறலாம். இன்று பணி சுமை கடினமாக காணப்படும். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். ஆரோக்கிய குறைபாடுகள் காரணமாக இன்று பணிகளை விரைந்து ஆற்ற இயலாத நிலை ஏற்படலாம். நீங்கள் ஆவேசமான மனநிலையில் காணப்படுவீங்க. இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடியதாக இருக்கு. எனவே இதனை தவிர்ப்பது நல்லது. இன்று குறைவான பண வளர்ச்சி காரணமாக குறைந்த பணவரவு காணப்படும். பணத்தை திறமையுடன் கையாள வேண்டியது அவசியம். உங்கள் தாயின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக ஆக்கி கொள்ளலாம். உங்களின் மனநிலையின் மூலம் இது சாத்தியமாகும். உங்கள் நோக்கம் நிறைவேறும் வகையிலான நல்ல முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க. உங்கள் மனதில் காணப்படும் உறுதி காரணமாக உங்கள் பணியின் முன்னிலையில் இருப்பீங்க. உங்கள் மேலதிகாரிகளின் கவனத்தை நீங்கள் ஈர்ப்பீங்க. உங்கள் துணையுடன் இனிமையாக பேசி இன்றைய நாளை சந்தோஷமாக நீங்கள் ஆக்குவீங்க. இன்று உங்களிடம் ஆரோக்கியம் நிறைந்து காணப்படும். ஆரோக்கியத்தில் எந்த விதமான குறைபாடும் இருக்காது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்று அதிர்ஷ்டம் குறைவாக காணப்படும். எந்த முயற்சி எடுத்தாலும் அதனை குறித்த நேரத்தில் முடிப்பது சிறிது கடினமாக இருக்கும். நீங்கள் பிறரிடம் உரையாடும் போது கவனமாக இருக்க வேண்டும். உங்களின் பணி சூழல் மகிழ்ச்சி அளிப்பதாக காணப்படாது. உங்களின் கடின உழைப்பிற்கான நல்ல பெயரை பெற முடியாத சூழல் ஏற்படும். அதிகரிக்கும் குடும்ப பொறுப்புகள் காரணமாக இன்று அதிகமாக செலவு செய்ய நேரிடலாம். உங்கள் தந்தையின் உடல்நலத்திற்காக நீங்கள் செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். கடகம் ராசி நண்பர்களே, இன்று சற்று அனுகூலமற்ற நாளாக இருக்கும். இன்று முக்கிய முடிவுகள் எடுக்க இயலாத நிலை ஏற்படும். இன்று பொறுமை அவசியம். எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் பணிகள் அதிகமாக காணப்படும். பணியிட சூழல் நல்ல முறையில் நிலை இருக்காது. சக பணியாளர்களுடனான தொடர்பில் சில பிரச்சனைகள் காணப்படும். இன்று முழுவதும் உங்கள் துணையுடன் அமைதியாக கட்டுப்பாடுடன் பழகுங்கள். தேவையற்ற பேச்சுக்களை தவிர்க்கும் வகையில் நாவடக்கம் மேற்கொள்ள வேண்டியது நல்லது. இன்று பணப்பற்றாக்குறை காணப்படும். செலவுகள் அதிகமாக இருக்கும். இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்று சிறந்த நாளாக இருக்கும். இன்று விரைந்து செயலாற்றுவீங்க. இதனால் திருப்தி ஏற்படும். இன்று பயணங்களால் ஆதாயம் ஏற்படும். இன்று வளர்ச்சி பெறுவது உறுதி. இன்று சிறப்பாக பணியாற்றுவீங்க. உங்கள் பணியில் மும்பரமாக நீங்கள் ஈடுபடுவீங்க. உங்கள் பணிகளை திறம்பட மேற்கொள்ள வேண்டியது நல்லது. உங்கள் நலம் குறித்த முக்கிய முடிவுகள் எடுக்க உங்கள் துணை உங்களுக்கு வழிகாட்டுவாங்க. இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். இன்று பணவரவு அதிகமாக இருக்கும். நிதி நிலைமை சுதந்திரமாக இருக்கும். பணத்தை நகை மற்றும் ஆடம்பர பொருட்கள் வாங்குவதற்கு நீங்கள் பயனுள்ள வகையில் பயன்படுத்துவீங்க. இன்று உங்களிடம் ஆற்றல் மற்றும் தைரியம் நிறைந்து காணப்படும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையும். கன்னிராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு முன்னேற்றம் எளிதில் கிடைக்கும். சிறிதளவு முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம். இன்று திறமை வெளி உலகத்தில் பளிச்சென்று தெரியும். இன்று தன்னம்பிக்கையுடன் காணப்படுவீங்க. இன்று பணிகளை மிக அதிகமாக இருப்பதாக நீங்கள் உணர்வீங்க. உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த புதிய வாய்ப்புகளுக்கு நீங்கள் முயற்சி செய்யலாம். உங்கள் துணையுடன் மனம் திறந்து பேசுவீங்க. இது உங்கள் துணையை திருப்திப்படுத்தக்கூடியதாக இருக்குது. இன்று உங்களிடம் பணம் மிகுதியாக காணப்படும். இதனை பயனுள்ள வகையில் நீங்கள் செலவு செய்வீங்க. உங்கள் மனதில் காணப்படும் தைரியம் மற்றும் திருப்தி காரணமாக உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கும். துலாம் ராசி நண்பர்களே, இன்று சிறந்த வளர்ச்சி காணப்படும். சிறிய முயற்சிகள் மூலம் பெரிய வெற்றியை நீங்கள் காண்பிப்பீங்க. இன்று நீங்கள் மிகுந்த நம்பிக்கையுடன் காணப்படுவீங்க. பணி சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்க வேண்டாம். இந்த சந்திப்பில் உங்கள் உரையாடலை கண்டு உங்கள் சக பணியாளர்கள்
ஆச்சரியம் அடைவாங்க. திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணையுடன் நட்பான முறையில் நீங்கள் பழகுவீங்க. இதனால் மகிழ்ச்சி நிலவும். நிதி நிலைமை சாதகமாக இருக்குது. இன்று சேமிப்பு ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்குது. இன்று சீராக காணப்படக்கூடிய நாளாக இருக்குது. இதனால் ஆரோக்கியத்தில் எந்த விதமான குறைபாடும் இருக்காது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்று அசௌகரியமாக காணப்படும். இதற்கு உங்கள் மன அழுத்தங்கள் காரணமாக கூட இருக்கலாம். மன அழுத்தத்தை குறைக்க நல்ல இசை கேட்பதும் திரைப்படம் பார்ப்பதும் போன்ற பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வது நல்லது. உங்கள் பணிகளை சமாளிப்பதை நீங்கள் கடினமாக உணர்வீங்க. எனவே திட்டமிட்டு பணியாற்றினால் வெற்றிக்கு வழிவகுக்கும். நீங்கள் உங்கள் துணையுடன் உணர்ச்சி வசப்படுவீங்க. இது உறவின் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் பாதிக்கக்கூடியதாக இருக்கு. இன்று பணத்தை பயனுள்ள வகையில் நீங்கள் கையாள வேண்டும். பண இழப்பிற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. இன்று உங்களிடம் காணப்படும் பதட்டம் காரணமாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உருவாகலாம். ஆரோக்கியம் சிறப்புடன் இருக்க இதனை தவிர்க்க வேண்டியது ரொம்பவே நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். தனுசு ராசி நண்பர்களே, இன்று மந்தமான நிலை காணப்படும். சுறுசுறுப்புடன் இருக்க வேண்டியது அவசியம். நல்லதை நினைக்க வேண்டியது நல்லது. வேலையை பொறுத்தவரை திறமையாக ஆற்றுவதில் சில ஏமாற்றங்களோ அல்லது தடைகளோ காணப்படும். உங்கள் சக பணியாளர்களுடனான உங்கள் தொடர்பாடன் நல்ல பலன்களை அளிக்காது. உங்கள் துணையுடன் சூடான விவாதங்கள் நடக்க வாய்ப்புள்ளது. இதனை தவிர்க்க வேண்டியது ரொம்பவே நல்லது. இன்று செலவுகள் தவிர்க்க முடியாத நிலை ஏற்படலாம். எனவே செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். இன்று ஆரோக்கியம் சிறப்பாக காணப்படாது. முதுகுவலி மற்றும் இருமல் ஏற்பட வாய்ப்புள்ளதால் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது. மகரம் ராசி நண்பர்களே, இன்று உங்கள் பணிக்கு அங்கீகாரம் கிடைக்கும். உங்கள் திறமைகளை பாராட்டுகள் பெறக்கூடியதாய் இருக்கே. உங்கள் செயல்திறன் மூலம் உங்களுக்கு கூடுதல் நன்மைகள் கிடைக்கும். உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியான நிலவுகளை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க. உங்கள் துணையுடன் நல்லுறவு கொண்டிருப்பீங்க. இன்று வெற்றிகரமான நாளாக இருக்கு. நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமான முடிவுகளை பெற்றுத்தரும். நீங்கள் நம்பிக்கையுடன் காணப்படுவீங்க. இன்று ஆரோக்கியம் சிறப்புடன் காணப்படுகிறது. இன்று உங்களிடம் காணப்படும் அதிகப்படியான ஆற்றல் காரணமாக உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்குது. இன்று பணவரவு அதிகமாக காணப்படும். பணத்தை பயனுள்ள வகையில் நீங்கள் செலவு செய்வீங்க. கும்பம் ராசி நண்பர்களே, இன்று துடிப்பான நாளாக இருக்குது. உங்கள் லட்சியங்களை அடைவதற்கு உகந்த நாளாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கென சில செயல்களை அமைத்து கொண்டு அதில் வெற்றி காண்பீங்க. சக பணியாளர்களுடன் நல்லுறவு பராமரிப்பீங்க. கடினமான பணிகளை கூட நீங்கள் எளிதாக முடித்து காட்டுவீங்க. உங்கள் துணையுடன் நட்பான முறையில் பழகுவீங்க. இதனால் மகிழ்ச்சி நிலவக்கூடிய நாளாக இருக்குது. இன்று பணம் மிகுதியாக காணப்படும். பணத்தை பயனுள்ள வகையில் நீங்கள் செலவு செய்வீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தில் எந்த விதமான குறைபாடும் இன்று இருக்காது. மீனம் ராசி நண்பர்களே, இன்று குறைந்த பலன்களே காணப்படும். சில மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. எல்லாவற்றையும் நட்பு முறையோடு அணுக வேண்டியது நல்லது. நீங்கள் அதிகமாக பணியாற்றி வந்து உங்களுக்கு கவலையை உண்டாக்கும். பணியாற்றும் முறைகளை திட்டமிட்டு அதற்கேற்றாற் போல செயலாற்ற வேண்டியது நல்லது. உங்கள் துணையுடன் நல்லுறவு காணப்படாது. அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். இனிமையான வார்த்தைகளை பேச வேண்டும். துணையின் விருப்பப்படி நடந்து கொள்ள வேண்டியது நல்லது. இன்று பயணத்தின் போது பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது. பணத்தை கவனமுடன் கையாள வேண்டும். இன்று குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்காக பணம் செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும். உங்களுக்கு தோல் மற்றும் கணுக்கால்களில் வலி ஏற்பட வாய்ப்புள்ளதால் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது. என்ன நண்பர்களே, 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.